ஆமா கல்யாணத்துக்கு பரிசு கொடுத்துருப்பாங்க பெரிய மகாத்மா காந்தி போயிருக்கோம் அது கீழே மணலால் வாழ்க அப்படின்றது அது இப்போ கூட மறுபடியும் ரீஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க திருமண நாள் வந்த கிஃப்ட் எனக்கு பள்ளியில் பரிசாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது ப்ரூஃப் கிடைக்கிறது. ஸோ மகாத்மா காந்தி அவர்களை பற்றி ஏதோ ஒரு அளவுக்காக தெரியும், ஆனால் திராவிட இயக்கம் அப்படின்றத பற்றி எதுவுமே வந்து அதுக்கான எக்ஸ்போஷரே கிடையாது. கட்சிகள் திமுக அதிமுக அப்படின்றது தெரியும். சென்னையில் பிறந்து வளர்ந்ததால பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கொஞ்சம் ஆஸ்பயர் பண்ணி மெடிசன் சேரணும், இங்கே இன்ஜினியரிங் சேரணும், இதில் என்ன இருக்குன்றதுனால இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு மூலியமாக எப்படி கிடைக்கும் அந்த மாதிரியான பார்வைகள்லாம் இருக்கும். இப்போ நான் கல்லூரி சேரப்போகிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் தலைமையிலான அரசு தான் வரும். அப்போ வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு 5 மார்க் அப்படின்னு கொடுத்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா கல்லூரியிலுமே இடம் கிடைக்குது, இந்தி இங்கிலீஷ் கல்லூரி கிடைக்குது, அப்படிங்கிறது கல்லூரி மருத்துவ கல்லூரிலையும் கிடைக்குது, அதாவது அப்பா அம்மா கிராஜுவேட்டாக இல்லைனா அப்படின்றது. ஸோ நேச்சுரலாக ஒரு ஈர்ப்பு ஒன்று வருது இல்லைங்களா, அது ஒரு காரணம். அதே மாதிரி அப்போ தான் பார்த்தீங்கன்னா கல்லூரி சேர வச்சோம்னா மண்டல் கமிஷன் பரிந்துரைகளும் நிறைவேற்றப்படும், அதாவது வேலைவாய்ப்பு விபி சிங் அவர்கள் தலைமையிலாம் அதுக்கு பயங்கர எதிர்ப்பு. ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு இந்த லெட்டர்ஸ் இந்த எடிட்டர் எழுதுறது அது படிக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஆர்வம்லாம் இருந்துச்சு. பட் எதுவுமே பப்ளிஷ் ஆகாது நம்ம இதில். இப்போ தான் சோசியல் மீடியா வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கு. அப்போ வந்துட்டு அந்த வாய்ப்பட்ட அதை தொடர்ந்து அதாவது ஒரு உரையாடலுக்காக முயற்சித்து கொண்டே இருக்கிற ஒரு மனநிலை எனக்கு இருந்தது. கல்லூரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாபா சாஹிப் அவர்களை பற்றி வர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ் அப்படின்னு அருண்சோரி அவர்கள் எழுதிய புத்தகம் பற்றி அதற்கு மறுப்பு திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் வந்து எழுதி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதற்கு என் நண்பன் வந்து என்ன அழைச்சிருக்கோம். ஸோ அப்போ தான் முதல் எக்ஸ்போஷர், அதாவது டைரெக்டாக வரும். ஸோ அவன் அப்பத்துலேருந்தே அந்த ஒரு நிகழ்வுலேருந்தே பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க ஈர்ப்பு அதிகமாக. ஸோ அதுக்கப்புறம் அந்த தொடர்புகள் அதன் மூலியமாக அவங்களோட சேர்ந்து உரையாடுதல், பெரியாரை பற்றி படித்தல். ஸோ அப்படி படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து உரையாடலுக்காக முயற்சித்து கொண்டே இருந்திருக்கிறார். பாபா சாஹேப் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1936 ஜாட்பட் தொடர் மண்டலில் பார்த்தீங்கன்னா ஜாதியை ஒழிக்க என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு பேசுறது கூப்பிடுறாங்க. அதனோட பேச்சு ப்ரிப்பேர் பண்ணிடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நான் வாய்ப்பே கிடையாது இந்து மதத்தில் இருந்தா, அதனால் நான் இந்து மதத்தை விட்டு போயிடுறேன், இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறதுன்றதை அது எடுக்க சொல்கிறாங்க. அவர் அதை எடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதனால் அந்த நிகழ்வே கேன்சல் செய்யப்படுது. ஸோ அதையே புத்தகமாக வெளியிடுறாரு. ஸோ அந்த புத்தகத்துக்கு மகாத்மா காந்தி அவர்கள் மறுப்பு எழுதுறாரு, அவரோட அரிஜன் பத்திரிகையிலையும் மறுப்பு எழுதுறாரு, அதற்கும் பாபா சாஹேப் அவர்கள் மறுப்பு எழுதுறாரு. ஸோ இதையும் புத்தகத்தில் வருது, அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்லேயே இந்த ஃபுல்லாகவே வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இதை அதுக்கு அடுத்த ஆண்டே பெரியார் இங்கே பார்த்தீங்கன்னா குடியரசில் கட்டுரைகளாக வெளியிடுறாரு, புத்தகமாக வெளியிடுறாரு. ஸோ அதாவது உரையாடல், அதாவது இப்போ ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்றது ஒரு எல்லாருக்குமான ஒரு ஆசை அப்படின்னு வச்சுருக்கேன். அதாவது தலைவர்களுக்கு இருந்த ஆசை, புதுநல நோக்கி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இருந்த ஆசை, காந்தியவாதிகளுக்கு இருந்த ஆசை. அதாவது காந்தி பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மாறிக்கொண்டே தான் வராரு. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பத்மாசிரமத்தில் பெரிய தவறு இல்லை அப்படின்ற நிலையில் இருந்தார் அவர். அதே மாதிரி கைம்பெண் மர்மணம் அப்படின்றதுல அதுவும் சனாதன தர்மத்தில் அதற்கான இடம் வந்து குறைவுன்ற மாதிரி இருந்தவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மனைவியை இழந்தவர்கள் கைப்பண்களை திருமணம் செய்து கொள்ளலாம்னு மட்டும் மாறுறாரு. அப்புறம் எல்லாமே எல்லாத்துக்குமே ரொம்ப ஓப்பன் ஆகிட்டு மாறிட்டு வராரு. ஸோ அவர் ஒரு ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட மாற்றம் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாற்றம் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நான் திராவிட இயக்கமாக வைப்பேன். திராவிட இயக்கத்துக்கு ஒரு ஃபிக்ஸடான ஒரு க்ரைட்டீரியாஸே கிடையாது. அது ஒரு அதாவது அடிப்படையில் ஒரு பகுத்தறிவு சார்ந்த இயக்கம். எதையுமே கேள்வி கேட்டுக்கலாம், எதையுமே மறுக்கலாம், எதையுமே ஏன் பண்ணோம், ஏன் எதுக்காக இது அப்படின்றது. இப்போ எங்குமே இப்போ நம்ம இங்கே இந்த நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு இடம், அருமையான சூழல். அந்த போர்ட் பார்த்தீங்கன்னா இவர் அவர் தீவிர காந்தியன் பூதான் இயக்கம் கூட லட்சக்கணக்கான மக்களுக்கு நிலம் கிடைக்க வழி செய்கிறார். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை தீவிரமாக இருந்திருக்கார். பசுவதை தடைக்காக அவர் சாகுபாவை உண்டாக போகிறார் அப்படின்னு போகிறாரு. இப்போ அவர் பேரால் இருக்கக்கூடிய ஹாலுன்றதால பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மாமிசம் உணவுகளுக்கு வந்து இடம் கிடையாது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்காது. இப்போ ஒரு பெரியார் திருக்கலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஸோ அங்கே நீங்கள் இஸ்லாமியர்கள் திருமணமும் நடந்துருக்கோம், பகுத்தறிவு திருமணங்கள் நடக்கும், இதெல்லாம் சில பேர் கிண்டல் கூட பண்ணுவாங்க. அதாவது
கிறிஸ்துவ சுவிசேஷ கூட்டங்களுக்கு கூட வாடகைகள்லாம் வர்றாங்க. ஸோ அதான் அந்த மாதிரி ஒரு ஓப்பன்னஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு காந்திய பார்வையே பார்க்குறேன், ஒரு கிராமம் எது எதெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுத்தே தான் ஆகணும். அதற்காக பார்த்தீங்கன்னா அது அவருக்கு எந்த பதவியுமே இல்லை, இருந்தாலும் எவ்வளோ ஒரு கோபத்தை அது உருவாக்கி இருக்கு. இன்னொன்று காந்தி அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா நடைபெற்ற கொலை முயற்சிகள் எல்லாமே அவர் வந்து இந்த ஜாதி ஒழிப்பு சார்ந்து, தீண்டாமை ஒழிப்பு சார்ந்து அவர் நிலையை எடுத்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா அவர் மேலே இந்த முயற்சிகள்லாம் எடுத்துருக்கணும். ஏன்னா இது பேருக்குலாம் தெரியும், ஒரு வலுவான ஒரு இந்து சக்தி அப்படின்றது உருவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பங்கு மிக அதிகம். ஸோ திராவிட இயக்கம் அவரோட முரண்படக்கூடிய மிகப்பெரிய இடமாக இதெல்லாம் நான் பார்க்குறேன். ஸோ திராவிட இயக்கம் வந்து அது வந்து இந்த ஃபிக்ஸட்னஸ் கிடையாது. ஸோ அவங்க யாரோட இப்போ ஒருத்தர் இன்னொரு மதத்தை தேர்ந்தெடுத்துறாரு, அதுக்கு வந்து முழு ஆதரவு தான். அவர் பகுத்தறிவாளராக இருக்காரா, வேற மதத்துக்கு பிடிச்ச மதத்துக்கு போறாரா, இதெல்லாம் வந்து அது அதனால அதனால ஒரு பெரிய பாதிப்பு, தனி மனிதனுக்கு பாதிப்பு, நாட்டுக்கு பாதிப்பு, அந்த மாதிரி ஒரு ரெண்டுமே இல்லை. ஸோ இந்த இந்த பார்வையை நோக்கி தான் மகாத்மாவும் வந்து கொண்டிருந்தாருன்றது தான் என்னோட ஒரு நான் புரிந்து கொண்ட வகையில் இருக்கு. ஏன்னா பட் காந்தியவாதிகள் அந்த பாதையில் வரவே இல்லையோ அப்படின்றது என்னோட பார்வை அப்படின்றது. பதிஞ்சிடும் மகாத்மா அவர்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு பெரும்பான்மையான காங்கிரஸ்காரர்கள், காங்கிரஸ்ன்றது பேரிய இயக்கத்தில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு, அவங்க எல்லாருமே அவங்க அடிப்படையில் சொன்ன விஷயத்த விட்டுட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு அதாவது பிரிவினை நடந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்த காலகட்டத்தில், படுகொலை ஆன காலகட்டத்தில், பிரெயின் ட்ரெயினாக அப்படியே கொலைகள்லாம் நடந்திருந்த காலத்து இல்லை சரியான நிலையை எடுக்கணும், என்ன அவங்க இத்தனி கோடி 55 கோடி போகணும்னா போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலையை எடுத்தார். ஆனால் அவங்க படுகொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 49 பாபி மசூதி உள்ள காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் தலைவர்கள் அதாவது அவங்க போய் தான் பயணிச்சிருப்பாங்க, அவங்க காந்தி தானே தலைவராக எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க தான் பார்த்தீங்கன்னா திருடர்கள் துணை கொண்டு ராமர் சிலைகளை வைக்கிறாங்க பாபி மசூதி உள்ள. அது தொடக்கம், அது பிரச்சனையோட மிகப்பெரிய தொடக்கம் அந்த தான் இருக்கு. அதற்கு அப்போ திரு நேரு அவர்கள் தான் பிரதமர், அவங்க வந்துட்டு கடிதம் எழுதுறாரு அந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு, உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரிலாம் நடக்குது ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் மகாத்மா அவர்கள் கூடவே இந்த காங்கிரஸ் தலைவர்கள் தான் பல்வேறு மாநிலங்களில் முதல்வராக கவர்னர்களாக போகிறாங்க. அஸ்ஸாம் மாநில கவர்னராக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களே, அவங்க எல்லாம் வந்து கிறிஸ்துவத்துக்கு போகிறேன்னா அப்படியே இந்தியாவுக்கே ஒரு பேரழிவு, பேரிழப்பு அப்படின்னு பேசுறாரு. ஒரு குடும்பமே சட்டத்தை எடுத்து போராடி தன் வாழ்க்கை போது போராடி கொண்டு வந்தவர் காந்தி. ஆனால் ஒரு மிக 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 கொடுமையான சட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட், ராணுவத்திலே இருந்தவன் அதனால வந்துட்டு இல்லை நீ இப்படி சொல்லியான்னு கேட்கலாம். பட் அந்த சட்டத்தை வடகிழக்கு மாநிலங்களில் நாகாலாந்து மக்கள் மீது பிரயோகிப்பதற்காக நேரு அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வரும். அதே மாதிரி 50களில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள், இங்கே கம்யூனிஸ்டுகள் மிக வலுவாக இருந்தார், அவங்க தான் பார்த்தீங்கன்னா 52 தேர்தலையும் அதிக இடங்களை பிடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்கள ஆட்சி அமைக்க அழைக்காம திரு ராஜாஜி அவர்களை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கிறார். கம்யூனிஸ்டுகள் கடுமையாக வேட்டையாடப்பட்ட காலம், கம்யூனிஸ்டில் வந்து அவங்க தலைமறைவாக இருந்தாங்க நிறைய பேர் மேலே, அதாவது காவல்துறை அதாவது விடுதலை அடைந்த இந்தியா இங்கே போராடி கொண்டிருந்ததா சமத்துவத்துக்காக போராடி கொண்டிருந்த, சரி எல்லாருமே வந்து அவங்க மேலே தப்பு ரைட் இருக்கலாம், ரொம்ப கடுமையான அடக்குமுறைகளை கம்யூனிஸ்டுகள் சந்தித்து கொண்டிருந்த காலகட்டம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக இருக்கிறார். இதெல்லாம் இந்த மாதிரி அதாவது ஒரு வன்முறைக்கு நேர் எதிராக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவர் காந்தி, அதே போல வாழ்ந்தவர் பெரியார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பெரியாரோட அபிமானிகள், பெரியார் துவங்கிய இயக்கங்களில் இருந்தவர்கள், அதிலிருந்து பிரிந்த இயக்கங்களில் இருப்பவர்கள், இவங்களும் பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கின்ற இந்த கருத்துக்களுக்கு வந்து ஒரு உடன்பாடானவர்கள் தான். அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அதான் மதமாற்றத்தை மிகப்பெரிய குற்றமாக பார்க்குறவங்களா இருக்காங்க. அதாவது இந்த மாமிச உணவையோ அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கக்கூடியவர்களாகவே இருக்கணும், இதெல்லாம் ஒரு ஓப்பன்னஸ் தானே, நான் அது சரி தப்புன்ற வாதத்துக்கே வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை எடுத்தவர்கள் இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து மரண தண்டனைக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு, மரண தண்டனை தவறு அப்படின்ற ஒரு நிலையை மிக தெளிவாக எடுத்த கட்சி வந்து திமுக திரு கலைஞர் அவர்கள் தான் இதை எடுத்தாரு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மகாத்மா அவர்களுடைய பாதிப்பு வந்து பெரியார்கிட்டையும் மிக அதிகமாக இருந்தது. ஸோ அந்த
வன்முறை தவறு அப்படின்ற ஒரு பாதை பார்த்தீங்கன்னா, நீங்க உலகத்துல வேற யாருமே அந்த மாதிரி வன்முறை தவறு அப்படின்ற ஒரு நிலைய பெரிய அளவுல முன்மொழிந்த மாதிரி தெரியும். அது பெரிய அளவுல செய்தவர் வந்துட்டு மகாத்மா காந்தி தான். அதனை முடிந்த அளவு முன்னெடுத்து செல்கின்ற இயக்கமாக இருக்கின்றது திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்திலிருந்து பிரிந்த கட்சிகளால் தனித்தனி நிகழ்வுகள் வந்துட்டு நடக்காம இல்லை. நான் அதாவது ஒரு ஐடியல் சொசைட்டி ஒரு யூட்டோபியன் நிலையெல்லாம் அடையல. இருக்கின்ற கட்சிகளில் இருக்கின்ற மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் வன்முறைக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட இயக்கம் அப்படின்றது என்னோட கருத்து. நம்ம இன்னுமே ஒரு ஒரு இன்சிடண்டாக பார்க்கலாம். இப்போ வந்து குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர், கோரி வந்து பிறந்தவர். அந்த குஜராத் மாநிலத்தை பார்த்தோம்னா கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து பாஜக தான் ஆட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு வரலாறு காணாத வெற்றியை பெற்றிருக்கு. இந்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அது ஏறக்குறைய 10% அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதுவரை ஒரு இஸ்லாமியர் இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தில் 182 இடங்கள், இதில் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 25 இடங்கள், மேலவை இடங்கள் இருக்குது 12. ஒரு இதில் கூட இது வரைக்கும் பாஜக கொடுக்கவே இல்லை. எவ்வளவு எளிதாக ஒரு இஸ்லாமியர்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருப்பார். இது அதாவது இதை வந்து காந்தி எப்படி எதிர்கொண்டிருப்பார், காங்கிரஸோ காந்தியவாதிகளோ எப்படி இதுக்கு எதிர்கொண்டிருக்கிறார். ஸோ இந்த இதுதான் முக்கியம். இப்போ நம்ம இது வந்து அதாவது மகாத்மா காந்தியின் எனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நாளைக்கு விமர்சனம் என்னன்னா பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம் வந்துட்டு அவரு தனித்தொகுதிகளுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட்டுகளுக்கு எதிராக ஒன்றாவது இருக்கிறார். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு உண்டு தனித்தொகுதி, ஆங்கிலேயர்களுக்கு உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு உண்டு, சீக்கியர்களுக்கு உண்டு, இந்த மாதிரி அவங்களுக்குலாம் இவங்களையும் இந்துவாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அவர் இது பண்ணார். அப்படி இல்லாமல் அப்போ தனித்தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை நம்ம அந்த மாதிரி ஒரு ரொம்ப பயங்கரமான பிரிவினை வராமல் போயிருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையாக, இது ஒரு திராவிட இயக்க பார்வையாக நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு சொல்யூஷன். நம்ம இப்போ நல்ல இன்க்ளூசிவ் மக்களாட்சியாக முன்னே போனோம்னா யார் யாருன்னா குறைவாக்காங்க. இப்போ பெண்களுக்கு நம்ம பெண்களே வரமாட்டாங்க, அதுதான் 33%, குறைந்தபட்சம் 33% பாராளுமன்றம் சட்டமன்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். அது மேலவேண்டே வந்தாச்சு, ஆனால் உள்ள நிறைவேற்றவே இல்லை. அது 1998 அது அப்படியே சும்மா பெண்டிங்கில் இருக்கு. ஆனால் இது பஞ்சாயத்து லெவலில் பார்த்தீங்கன்னா 50% வந்து. ஸோ இதே மாதிரி தானே இப்போ ஒரு ஒரு இதுலேயும் இப்போ இஸ்லாமியர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் தொகையில் எவ்வளோ இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்களை பாருங்கள். ஸோ இது எவ்வளோ இதுவாகிடும். இது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்வை இடஒதுக்கீடு சார்ந்த பார்வை திராவிட இயக்கத்துக்கு முடியாது. காந்தி இருந்திருந்தால் அவர் நாகாயண மக்களின் பக்கம் தான் இருந்திருக்கார். அவர் வந்துட்டு மிக தெளிவாக உங்கள் விருப்பம், அதான் முன்னே போய் பார்த்துருக்காரு நாகாயண மக்கள் வந்து அவங்க போய் பார்க்கும்போது இந்தியாவோட நீங்கள் இருக்கணுன்றது தான் என்னோட முழு விருப்பம், உங்களின் நாடு, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை எனக்கு வேண்டாம் போது உங்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் உங்கள் விருப்பத்துக்கு துணையாக தான் நான் இருப்பேன் அப்படின்றது தான் அவங்க பார்த்தோம். ஆனால் பாருங்கள் இன்னும் ஒரு அதாவது ஒரு 75 ஆண்டுகளாக ஒரு பழங்குடியின மக்கள் இன்னும் அவங்க வந்து ஒரு போராடி கொண்டே தான் இருக்காங்க. நல்ல வேலையாக திரு தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சீஸ்ஃபயர் வந்து அதுக்கப்புறம் தான், இல்லைன்னா இராணுவம் பேரிழப்புகளை சந்தித்த மாநிலம், ராணுவத்துக்கே பேரிழப்புல மக்கள் நிலையை வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கு, எல்லாமே ஒரு வன்முறை சார்ந்த பிரச்சனைகள். ஸோ அதற்கான தீர்வுகள் இதில் இதில் ஓரளவுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு. அதாவது இப்போ அதாவது பிரிவினைக்கான குரல்கள் சரி தவறுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேச்சாக டெமோக்ராட்டிக்கலாக ஒரு வாதங்களை முன்வைப்பதன் மூலம் அந்த மாதிரியான ஒரு சூழல். ஸோ இதற்கு யார் காரணம் அப்படின்னு, அதாவது ஒரு இப்போ வந்து மகாத்மா காந்தி அவர்களை பின்பற்றக்கூடிய அதாவது அவரால் வேரீகமாக ஆக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி, அவர் பிறந்த மாநிலம், அவரோட ஆசிரமங்கள் நிறைய இருக்கின்ற குஜராத் மாநிலம், அது அதனோடு நாம் வந்து திராவிட இயக்கம் அதன் தாக்கம் இருக்கின்ற பகுதியான தமிழ்நாடு, இப்படி ஒப்பிட்டு பார்க்கணும். இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காந்தியின் தாக்கத்தை, காந்தி நினைத்ததை மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. நான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த பட்சத்தில்
பன்னிரெண்டு இடங்கள் மொத்தமே இப்போ 1200 இடங்கள் தான், 1900 ஒரு சதவீத இடங்கள் இருக்கு. இதுவரையும் யாராவது ஒருவர் அட்டவணை ஜாதிகள் இல்லை பழங்குடியினரா இருக்கும். 2002 தான் சென்னை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து அதை அடிச்சிருச்சு. ஸோ இதெல்லாமே 1990 பார்த்தீங்கன்னா அதுக்காக வழங்காடுறாங்க. ஒருத்தர் வந்துட்டு இதில் ப்ரையாரிட்டி வந்துட்டு ஓசி எஸ்டி ஓசிஎஸ்சிக்கு தான் கொடுக்கணும், எம்பிசிஎஸ்சி பிசிஎஸ்சியோட ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு ஒருத்தர் வழக்கு 96 போட்டு அதற்கு ஆதரவாக தீர்ப்பு வந்து அதுக்கு எதிர்க்க இன்னொருத்தர் அப்படிலாம் இல்லை எல்லாரையும் ஒரே குருவாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி வழக்கு போட்டு ஒட்டுமொத்தமாக அந்த கோட்டாவே 2002 அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு சார்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மகாத்மா காந்தி அவர்கள் இருந்தாருன்னா அவர் இதில் எந்த நிலையை எடுத்திருப்பார்? அவர் இது இது வந்து அவர் வந்து அவர் மிக தெளிவாக ஜாதி ஒழிப்பின் பக்கம் வந்து விட்டார். 1940 தெளிவாக வந்தார். ஆனாலும் ஒரு ஒரே கோத்திரத்தில் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கின்ற மாநிலங்களாக இந்து மதத்தின் தாக்கம் அதிகம் இருக்கின்ற மாநிலங்கள் தானே. ஸோ இந்து மதத்தின் தாக்கத்தை அதாவது அதனுடைய இந்த நம்பிக்கையை தாக்கத்தை கேள்வி கேட்கின்ற இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் மேல பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளா, ஏன்னா இப்ப நீங்க வந்து நம்ம பேசும்போது நீங்க இது பண்ணலாம் திராவிட இயக்கம் அப்படின்றத வந்துட்டு நீன பெரிய திராவிட இயக்கம் வந்து சாதனையாளரா உங்களுக்கு கிட்ட இருக்கிற அழுக்கு எக்கச்சக்கம் டன் டன்னா இருக்கு அப்படின்றத வந்து முன்வைக்கலாம். கம்பேரிட்டிவாக ஒரு எல்லா மாநிலத்தையும் பார்க்கும்போது இப்போ காந்தி அவர்கள் இருந்தால் எந்த மாநிலம் வந்துட்டு அவருக்கு இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா ஜிஆரில் தமிழ்நாட்டில் தான் அதிகம். 25 லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்கன்னா அதில் பாதிக்கு மேலே பெண்கள் தான் இங்கே படிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பெண் ஆண்டர்பிரினர்ஸ் அதிகம் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு. ஸோ நீங்கள் அதே மாதிரி இன்க்ளூசிவ்னஸ் இப்போ ஹைகோர்ட்டு ஜட்ஜஸ் பற்றியும் ஒரு ஆர்டிகல் இந்தியா முழுக்க இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல ஓபிசிஸ் பார்த்தீங்கன்னா 12% 13% வரா 118 பேர் இருக்கிறாங்க 900 ஜட்ஜஸ்ல அதில் பாதி பேர் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு ஒரு மாநிலத்துக்கும் மீதி எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்தா இப்போ இங்கே 56 பேர்னா வெளியே 56 பேர். இதில் அதே மாதிரி அட்டவணை ஜாதிகளில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 22 பேர் 20 பேர் அதில் 6-9 பேர் தமிழ்நாட்டில். ஸோ மீதி எல்லா மாநிலத்திலும் சேர்க்கும் போது இது மூணில் ஒரு பங்கு இங்கே இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் 154 ஹைகோர்ட்டு நீதியரசு. ஏன் அங்கெல்லாம் வந்து முடியல? அதாவது ஹெரோயின் திராவிட இயக்கம்னா இடஒதுக்கீடு தான் அப்படின்ற ஒரு விதமான விமர்சனம், அது வேறு எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு. ஸோ பட் அதில் கூட பார்த்தீங்கன்னா அது இடஒதுக்கீடு இல்லாத இடங்கள்லையும் அனைவரும் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கு இல்லையா? இவர் ராமச்சந்திர குகா அவர்கள் பேசியிருக்காரு மகாத்மா காந்தி மண்டல் கமிஷன் அப்போ மகாத்மா காந்தி இருந்து தான் என்ன சொல்லியிருப்பார் இடஒதுக்கீடு இந்த அளவுக்கு இதுவாக இருக்கிறது அவர் சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே வந்து அட்டவணை ஜாதிகள் பழங்குடியில் இடஒதுக்கீட்டுக்கு முழு ஆதரவாக இருந்திருக்காரு. ஆனால் ஓபிசி இடஒதுக்கீட்டை வந்து எப்படி எடுத்துகிட்டு இருப்பாருன்னு தெரியல அப்படின்னு அவர் ராமச்சந்திர குகா வந்து ஏன்னா அவர் இதில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது இன்னொரு பார்வையை வந்துட்டு அப்போ இன்னொருத்தர் அவர் வந்து அதுலேயும் வந்து யார் யாருக்கெல்லாம் என்ன குறைவாக இருந்ததோ சரி அவர் கொஞ்ச நாள் இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அதே அந்த 18 பேரியர் கொடுக்கலாம் இதெல்லாமே மாற்ற மாட்டோம் அது ஏன்னா அவர் வந்து அவர் ஒரு பதவியை கூட வகிக்கவே இல்லை. ஆட்சி வரக்கூடிய காலகட்டத்தில் எதுக்குமே வந்துட்டு பதவிகளை விட்டுட்டு அதாவது ரொம்ப ஒரு வருத்தமான காலகட்டமாக தான் ஆயிடுச்சு. எதற்காக போராடி கொண்டே இருந்தாரோ அந்த இந்திய விடுதலை ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு பிளட்லெஸ் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஆட்சி செய்து கொண்டிருந்த காலனி அரசு விட்டுட்டு போறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒண்ணுமே ஒரு பேரிழப்பு கிடையாது அது ஒன்றும் பெரிய பிளட் லாஸ் இல்லை லைஃப்ஸும் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மதம் சார்ந்த பிரச்சனை தான் பெரிய இதுவாயிடுச்சு. ஸோ இந்த மதம் சார்ந்த பிரச்சனை ஏன் வந்து இந்த நீதி பார்க்க அதாவது நமக்கு ஒரு போராட்டம் நடத்துறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா போராட்டி நம்ம வெற்றி பெறுவோம் அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிர்க்க ஏன்னா நம்ம ஒரு ஆக்கிரமிப்பில் இருக்கிறவரே விட்டு போகும்போது நம்ம உள்ளுக்குள்ளே அந்த தமிழில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு பயங்கர இதுவாயிருச்சுன்னா ஸோ அந்த மாதிரியான சூழல் வருவதற்கான காரணம் அதுலேயும் பாதிப்பு எந்தெந்த மாநிலங்களில் நிறைய இருக்கு நீங்கள் அதாவது பாதிப்பு வெறும் வட இந்திய மாநிலங்களில் கிடையாது. இஸ்லாமியர்கள் மிக அதிக அளவில் உயிரிழப்பை சந்தித்தது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அந்த கமிஷன் இன்னும் கூட அந்த சுபதா கமிஷன் வந்து இன்னும் வெளியிடப்படுது. நிசாம் தோல்வியடைந்த பிறகு கொல்லப்பட்டவர்கள்
பத்தியாளர்கள் தபா பத்தியாளர்கள் வந்து எல்லாமே 50,000 2 லட்சம் வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணுறாங்க மக்கள் வந்து ஹைதராபாத். ஸோ தென்னிந்தியாவிலே நடந்திருக்கு, வட இந்தியாவிலேயே நடந்திருக்கு. எவ்வளோ அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகிறாங்க. இது பாலகங்காதர திலகர் அவர்களுக்கு ஜின்னா அவர்கள் தான் வக்கீலாக இருக்கிறார் ஒரு பழக்கம். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மத ரீதியான இணக்கம் எவ்வளோ எளிதாக உடைஞ்சது. ஸோ இதை இந்த மாதிரி இல்லாத சூழலை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்த இயக்கம், முயற்சி எடுத்த தனி தலைவராக பார்த்தீங்கன்னா முழுக்க வாழ்நாளை செலவிட்டவர் மகாத்மா காந்தி. இயக்கமாக இந்து முஸ்லீம் போன்ற பிரிவினைகள் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கலவரங்கள் வெடிக்கக்கூடிய சூழல் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவதற்கு பெரியாரும் திராவிட இயக்கமும் முக்கிய காரணம் அப்படின்னு நான் பெருமையாகவே சொல்லுவேன். அது நம்ம மாற்றுக்கருத்து இருந்தால் விவாதிக்கலாம். இன்னொன்று லவ்ஜிகார் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா தனிநபர் குற்றங்கள் வந்து எல்லா மாநிலத்திலையும் எல்லா பகுதிகளிலையும் நடந்துட்டாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு, அந்த பெண்ணு கூட சேர்ந்து வாழும்போது ஏதோ ஒன்று வெட்டி கொலை செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரு அப்படின்னா அதை எப்படி ஒரு மதம் சார்ந்த நிகழ்வாக எல்லா நியூஸ் சேனலும் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணேன். எதை ஓப்பன் பண்ணாலும் அப்போ அந்த இவர் இருப்பார் சுபேர்னு சோசியல் மீடியா சூபியர்னு அவர் பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் செக் பண்ணுவோம் தொடர்ந்து போகிறாரு. இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி புதைத்த செய்தி யார் யாரெல்லாம் செய்தாங்க, உறவினர்களே இந்த மாதிரி பண்ணது, வேற கணவன் மனைவியை கொண்டது, இது அம்மாவையே இந்த மாதிரி கொலை பண்ணது, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை போடுறாரு. எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ எளிதாக அதாவது 2023 கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்க அதாவது இஸ்லாமியர்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வை தூண்டுவதற்கு மிக ஒரு எளிதான ஒரு சூழல் இருக்குது. அது நாடு முழுக்க இதை நாம் எப்படி பார்த்துப்போம்? மகாத்மா காந்தி அவர்களை பெரிய அளவில் முன்னேற்றா கண்டிப்பாக இதில் ஒரு மாற்றம். பட் அதில் தவறியவர்கள் யார்? இதேதான் அந்த காந்திய பார்வையை மகாத்மா காந்தி அப்படின்னு இல்லாமல் திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இது போன்ற அதாவது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் அதிக அளவில் திருமணங்கள் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு. இங்கே ஒன்றும் ஆணவ கொள்கைகள் வந்து இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் அது தான் சொன்னேன், அது இருக்கிற ஆலை இல்லாமல் ஊருக்கு இழுப்பைப்பு சர்க்கரை மாதிரி ஓரளவுக்கு ஆகுது. எது அதாவது இருக்கிறது அது ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ திருமணம் நடத்தக்கூடிய துணையாக இருக்கிறவங்க நாளைக்கு கூட கூப்பிட்ருக்காங்க. கலகலப்புன்னு காந்தி மண்டபத்தில் தான் அந்த நிகழ்வு நடக்குது. காலையில் 9 மணிலிருந்து 7 மணி வரை ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட 100 தம்பதிகள் உண்டுலாம் நானே அண்ணன் தம்பி நல்லதாக இருக்கிறோம் அதை மூணு பேர் போகிறோம். அப்போ இது பண்ணி பார்க்கும்போது இப்போ எனக்கு தெருவிலேயே நான் கொடுத்தேன் நண்பர்கள் லெவலில். ஸோ இங்கே வந்து நாம் நினைக்கிற அளவுக்கு ஜாதி மறுப்பு மத மறுப்பு ரெண்டுமே தான் வந்து திருமணங்கள் வந்து ஒன்றும் குறைபடுது. ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதம் என்னோட மைத்துனர் வந்து நோ பார் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி வந்து இந்து இஸ்லாமியர் என் மாமனார் மாமனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே ஒரு 4-5 மரங்கள் வந்து அவங்க அந்த நோ பார் பார்த்துட்டு வராங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது ஸோ அதில் திருமணமும் எளிது தான். இதே உறவினர்கள் வந்து அப்படியே அதே ஜாதகத்தை வச்சு அதே தேடி கொடுக்க உறவினர்கள் 8 வருடமாக 10 வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எளிது. இப்போ இது திராவிட இயக்க சிந்தனை வந்ததால இப்போ எங்கள் தாய் தந்தை கூட என்கிட்ட நான் பொண்ணு பார்க்கலையா பொண்ணு பார்க்கணும் அதெல்லாம் இப்போ கேட்கவே மாட்டேன். ஒரு கல்லூரி காலகட்டத்திலிருந்தே அது எனக்கு தந்த உரிமைகள் மிக அதிகம். யாருமே என்கிட்ட அப்பா அம்மா மாமா யாருமே கூட கேட்க மாட்டேன். நானாக பார்த்து நானாக முடிவு பண்ணி நானாக யாரையா காலகட்டிக்கிறேன் திருமணம் செய்து கொடுக்க போகிறேன் திருமணம் செய்து கொடுக்குறேன். இப்போ இந்த ஒரு உரிமையை இப்போ இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்தி ஆசிரமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிலையை மகாத்மா உருவாக்குறாங்க. அங்கே வந்து அவரே அவரோட வளர்ப்பு மகளுக்கு திருமணம் செய்து எல்லாமே அதாவது அந்த இதை கடந்து இப்போ இவங்க இருக்காங்க கிருஷ்ணமாச்சாரங்கிறாங்க அவங்க வந்து அப்பவே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அவர் திருமணம் செய்து கொடுக்குறாரு ஜாதி கடந்து. பட் அதுக்கு அடுத்த லெவலில் ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவர் பேரியக்கமாக உருவாக்கிய காங்கிரஸ் கட்சி இது பெரிதும் தவறிவிட்டது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியிலே பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் வந்த பிறகு இன்க்ளூசிவ்னஸ் அதிகமாக இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அது மேல் கொட்டப்படுறது 1 ரொம்ப அதிகமாக இருக்கு.
இந்தியாவின் பல பகுதிகளை பார்த்தவர் மகாத்மா காந்தி அப்படின்னு தைரியமா சொல்லியிருக்காங்க. அவரு ஆச்சாரியா விநோபாபாவை வந்து அவரு நடந்து கொண்டே தான் இருந்தார். ஸோ அதை போல ஒரு முயற்சி பாரத் ஜோடோ யாத்திரா அப்படின்ட்டு லாலபாஜி அவர்கள் செய்தாங்க. அது அதுக்கு வந்து இன்னும் ஒரு கிண்டல் பெண்கள் வந்து படிக்கவே கூடாது. அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது அதாவது வேற
இஸ்லாமியர்களுக்கு தனி முன்னோதி ஒரே மாதிரி
இதெல்லாம் நாம் செய்ய முடியும் எல்லாமே செய்யலாம். குஜராத் எல்லாம் சித்தா இந்த மாதிரி இருக்காரு. அதற்காக எப்படி நாம போகணும்? ஸோ அப்படின் போது எப்படி வந்து இதெல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு காந்தியாவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி முயற்சிக்கிட்டு ஒரு இயக்கத்துக்கு மேலே இன்னும் போவோம் இப்போ அவங்களுக்கு செய்யற சூழல் இருக்கு அப்படின்னு தான் முன்னாடி இருக்கு கேள்வி. ஸோ எம்எல்ஏ தப்பு இருக்கலாம், நீங்க தாராளமாக கேட்கலாம், நம்ம தான் கேட்கலாம். நன்றி. வேற ஜாதி மதத்தை திருமணம் செய்திருந்தா கடவுள் பண்றாங்க, அதற்கு காரணம் அந்த கடவுள் அப்படின்னு கேட்டா
தெரியல. அதாவது கடவுள் நேரில் வந்து நம்மளா தெரியாத மாதிரி இருக்கலாம், பட் மகாத்மா அவர்கள் கண்டிப்பாக இந்த சூழலை பார்த்து தான் மாறி இருப்பார். திருத்தக்கூடிய ஒரு
கிராமத்துல போய் பேசும்போது அது அந்த எதிர்ப்பு கூட்டுமா கிராமம்னா ஒரே ஒரு ஜாதி கிராமமே இருக்கிறார் கிராமத்தில் இதே 10 ஜாதி இருக்கிறாரு வச்சுக்கோங்க அப்போ அது இருக்காரு ஒரு சூழல் நீங்க ஒரு தொழிற்சாலை இருக்கு இப்போ நான் பணியில் பூர்வப்படுத்தப்பட்ட சாதிய சகாப்பி நம்ம ஏ
யாரு நினைக்கிறாரு, இவர் எப்படி நினைக்கிறாரு, இந்த ரெண்டுத்துல எது எப்படி எங்க இது கரெக்டா இந்த மாதிரியான இஷ்யூஸ் சொல்லி பண்ணலாம் நடக்காம இருக்கக்கூடிய எது செய்யணும் ஒரு தேடலாகவே ஜாதி இருக்கும்போது எல்லாமே இருக்கும்
அவர்களை சார்ந்தவர்கள் இருந்தார். இப்போ திராவிடர்கள் போராடினாலும் முற்பகுதியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அவர்கள். ஸோ இது தேர்தல் செய்திருக்கிறவங்க முதல்ல அதனால மிகப்பெரிய அளவு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மாநிலமாகவே தமிழ்நாடு. பட் நம்ம எல்லாருமே அடிப்படையாக காந்தியின் குறிக்கோளை நோக்கி செல்லணும். இவ்வளவுதான் அடிப்படையாக நாம் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த மாதிரி அந்த மதநல்லி நிறம் ஜாதி மறுப்பு எல்லாருக்குமே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும். நம்ம மாதிரி போச்சுக்குள்ள போயிட்டு நீ இந்த ஜாதி இதுதான் நீ மதமே கிடையாது அது கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழலை எப்பவுமே அது முன்னிறுத்தவே இல்லை. காந்திய இயக்கங்களும் மகாத்மா காந்தியவர்களும் முன்னிற்கல, திராவிட இயக்கங்களும் முரட்டுத்தனமாக முன்னிற்கல. அனைத்து ஜாதி அச்சகர் எடுத்துக்கோமோ அப்படின்னாங்கன்னா அது ஒரு பாயிண்ட். அது எவ்வளோ பல ஆயிரக்கணக்கான வேலைகள் அச்சகரங்களாக இருந்தால் அது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். பட் அது டெமோக்ராட்டிக்காக தான் 50 ஆண்டுகளாக முயற்சித்து இருக்காங்க. 73 சட்டம் பாஸ் பண்ணுறாங்க. இன்னும் முயற்சித்து கொண்டே தானே இருக்கிறார். ஸோ அதே மாதிரி முயற்சிகள் தான் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மீது ஒருவர் வந்து வெறுப்பினை நம்ம வந்து கொடுத்தாலே போதும். ரெண்டு பேருக்குமே இருக்குது எல்லாருக்குமே போகும். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வந்து கிண்டல் பண்ணிருந்து அது திராவிட இயக்கத்தை சிந்தனை உள்ளது. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்களே ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த எல்லாருமே நிறைய குற்றங்கள் இருக்குது. எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம வந்து அடிப்படையான நம்ம இந்தியாவின் அடிப்படையிலே வந்து ஆட்டம் காண இருக்கக்கூடிய ஒரு சூழல். 47 இந்த மாதிரி ஒரு சூழல் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நாம் அந்த காலகட்டத்துக்கு ஆத்திரம் முழுதில் வந்து தரோம். காஷ்மீர் போன்ற மாநிலத்தை நம்ம இப்போ காந்தி எந்த நிலையை எடுத்துருப்பாரு இல்லைன்னா இப்போ கொஞ்சம் சிஏஏ மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர கொடுப்பாங்க. எல்லாருமே ஏற்றுக்கொண்டா வேண்டாம். இப்போ எந்த நாளும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க 20 லட்சம் பேர் திரும்பி போனால் யார் ஏற்றுவாங்க? ஒருத்தர் கூட இந்த நாள் ஒத்துக்காரு. நீங்கள் இராணுவத்தில் பணிபுரிந்த சுபேதாரா இருந்தவங்க கூட அவர் இந்திய ரயில் எடுத்தாங்க. 71 முன்னாடி வந்தவர் பின்னாடி வந்தவர் எப்படி கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு அரசாங்கம் அந்த சந்தர்ப்பம் தான் இப்ப பாஸ் ஆயிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் இதை எதிர்ப்போம். ஸோ ஐனிலிஸ்டுக்காக இருக்கிற காந்தியவாதிகள் ரொம்ப தீவிரமான திராவிட இயக்க சிந்தனை பெரிய அனுஷ்டம் எல்லாருமே சேர்ந்து இன்னும் நம்ம எல்லாருமே ரீச் பண்ணணும். நம்ம ரொம்ப துருமுறுக்கலாக நமக்குள்ள இருக்கிற ஐடியாலஜிகள் பிரச்சனைகளே நிறைய பேசியிருக்கேன். யார் பெரியவர் யார் இது இதையே பேச்சு தான் நம்ம இல்லை பெரியவர் செய்திகளே கிடையாது. ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம மகாத்மா காந்தி தான் அருகே கூட பார்த்தீங்கன்னா அவரோட எளிமையில் அவரோட வாழ்க்கை முறையில் அவர் முன்வைத்த மாடல்களில் அவர் பட் இவங்க திராவிட இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கட்சியாக இயக்கமாக அவங்க சாதிக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பாசிட்டிவ் பாயிண்ட். ஏன்னா வந்து பெண்களுக்கு சொத்துரிமையோ பெண்களுக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அரசு பணிகளையும் 33% எந்த நாட்கள் தான் 89 வந்தமாயிருக்காரு அப்பயே வந்து கொண்டு வர்றது. ஸோ இதெல்லாம் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் பண்ணுறேன். மற்றபடி காந்தியவாதிகளுக்கு என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு காந்திக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சொசைட்டி நிறைய ப்ராப்ளம் இருக்கு அது எல்லாத்தையும் அதனால தான் இந்த ரெலவன்ஸ் பார்ப்போம். இங்கே நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் அது கொண்டு வரணும். அதுவும் இந்த நாட்டிலே காலத்தில் இருக்கிற இடத்துல திராவிட அண்ட் காந்தி இருந்துச்சு.